श्रीमान् वेङ्कटनाथार्यः कवितार्किककेसरी वेदान्ताचार्यवर्यो मे सन्निधत्तां सदा हृदि यस्य वाग्वृत्तिपर्यन्ता यतिराजसरस्वती तस्मै वेदान्तगुरवे भूयो भूयो नमो नमः विशुद्धविज्ञानघनस्वरूपम् विज्ञानविश्राणनबद्धदीक्षम् दयानिधिं देहभृतां शरण्यं देवं हयग्रीवमहं प्रपद्ये श्रीवत्सचिह्नमिश्रेभ्यः नमोक्तिमधीमहे यदुक्तयः त्रयी कण्ठे यान्ति मङ्गलसूत्रताम् वंशं रघोरनुजिघृक्षुरिहावतीर्णाः दीर्घैः ववर्षित तथात्र भवद्गुणौघैः त्वत्सन्निधिप्रभव शैत्यजुषो यदाहि वृक्षाश्च दान्ति मलभन्त भवद्वियोगे இன்றைய தினத்தில் அதிமானுஷ்தவத்தில் 30வது ஸ்லோகம். இதுக்கு முன் ஸ்லோகத்தில் ஆழ்வான் ரொம்ப வருத்தப்பட்டவர். விஷயோ மமாக்ஷ்ணோ ஆழ்வந்தா மாதிரி கதா புனசங்கரதாங்க அங்குஷ வஜ்ரலாங்கன த்ரிவிக்ரமத்வ சரணாம்புஜத்வயம் மதிய மூர்தானம் அலங்கரிஷ்யதி என்பதாக ஆளவந்தார் பிரார்த்தனை பண்ணார். அவர் பாரித்த என்னைக்கு நடக்க போறது என்னைக்கு நடக்க போறது தெரியலையேன்னு பாரித்த. இப்போ இவரும் அதே மாதிரிதான் எம்பெருமானுடைய ஒரு சாட்சாத்காரம். கதானுபவத்தா விஷயோ மமாக்ஷ்ணோகம், அந்த எம்பெருமானுடைய திருவடிகளுடைய சாட்சாத்காரம் வேணும், அது எப்படி கிடைக்க போறதுன்னு தெரியலையே என்ன சொன்ன. அதுக்கெல்லாம் ஒரு சுக்ருதம் பண்ணிருக்கணும். அந்த சுக்ருதம் பண்ணலைன்னாக்க சாட்சாத்காரன்றது ஏற்படாது. அந்த மாதிரி சுக்ருதம் பண்ணிருக்குமா நம்ம, இது எனக்கு என்ன ஒரு கால் கிடைக்குமா கிடைக்காதையே போயிடுமா இல்ல, இப்படிப்பட்ட சாட்சாத்காரம் வரத்துக்கு பெரிய தபஸ் பண்ணிருக்கணும், பெரிய வேதாந்த சாஸ்திரம் எல்லாம் வாசிச்சிருக்கணும் என்று எதனா ஒரு நியமம் இருக்கான்னா அந்த மாதிரி எந்த நியமமும் இல்லை. ஏன்னா ஒண்ணும் இல்லாத புல்லு பூண்டுக்கெல்லாம் பகவத் சாட்சாத்காரம் ஏற்பட்டிருக்கு. பெருமாள் ராமாவதாரத்துல அவர் ராமனாக திருமகனாக அவதரித்த போது விரட்சைஸ்திரணை சுலபம் சமயம் வெதீதா, அது புல்லா இருந்தாலும் பரவாயில்ல, புல்ல ஒரு மரங்களா இருந்தாலும் எல்லாத்துக்கும் ஒரு பாக்கியம் ஏற்பட்டது, அந்த பாக்கியம் சமயம் வெதீதா எனக்கு போயிடுச்சு, நான் என்ன பண்றது. நீ எப்படிதான் எனக்கு இது ஒரு கேள்வியில போய் நிக்கிற, நீ அவதாரம் பண்றதே உம்முடைய திவ்யாத்ம ஸ்வரூபத்தை எல்லாருக்கும் காண்பிக்கிறதுக்காக தான் நீர் அவதாரம் பண்ற, அப்படியும் நான் வந்து அதை தவற விட்டுட்டேன்னாக்க என்னுடைய தௌர்பாகியத்தை என்ன சொல்றதுன்னு தெரியலையேன்னு ஆழ்வார் வேதனைப்பட்டு. இதுக்கெல்லாம் எம்ஏ வைஷ்ணவனத்தை தேனலப்யான்னு சொல்ற, பெருமாள் என்னைக்கு எப்படி நமக்கு அனுகிரகம் பண்ணணும்னு நினைக்கிறாரோ அன்னைக்குதான் நம்மளால அந்த பெருமாளை சேவிக்க முடியும், இல்லட்டா சேவிக்க முடியாது, அந்த அனுபவமும் நமக்கு வராது. இன்னைக்கு அடி எனக்கு ஒரு தனி பாக்கியம் கிடைச்சது. இப்பொழுது ஸ்ரீரங்கத்துல இருந்துட்டு அந்த எம்பெருமானுடைய ரங்கநாதனுடைய திருவடிவாரத்துல இருந்துட்டு உங்களோட உபன்யாசம் பண்ணிட்டு இருக்கேன், உங்களோட பேசிட்டு இருக்கேன். நானே இப்போ இன்னி தினத்துல
நம்பரமால கன்னடியரில போய் சேவிக்கிற ஒரு பாக்கியம் கிடைக்குது. கன்னடியரில ரொம்ப கிட்டக்க நான் வேற எதையுமே சேவிக்கல. அவர் ஒரு நீலநாயக்க சமர்ப்பிச்சிருக்கார், யஜ்ஞம் போய் சமர்ப்பிச்சிருக்கார், அவ்வளவுதான். வேற ஒரு திருவாபரணம் ஒண்ணும் இல்லை, ஏகாந்தமா சேவை பார்த்துருக்கார். நேற்று உறையூருக்கு எழுந்தருளிட்டு இன்னைக்கு வந்திருக்கிறதுனால ரொம்ப ஏகாந்தமா சேவை சாய்க்கிறார். அவ்வளவு கிட்டக்க சேவிக்கச்சே இன்னைக்கு அந்த திருவடி துவந்தங்களை தான் சேவிச்ச. தங்கம் நம்பரமான திருவடியில பாதுக்க சேவையாகிறாரு சொல்லுவா எல்லாருக்குமே. எனக்கு அவ்வளவு கிட்ட சேவிக்கிற பாக்கியம் கிடைக்கல, அது வாஸ்தவம் தான் சொன்ன. அப்படி இது ஏதோ இது யாரால ஏற்பட்டது அச்சிந்தித்தம், நான் நினைச்சு பார்க்கல. அந்த நம்பருமாலே தான் எனக்கு அனுகிரகம் பண்ணிருக்க, இப்படிப்பட்ட ஒரு சேவையை கொடுத்துருக்க. ஆகிறது தான் ஆழ்வான் கேட்கிறேன், என்ன காட்டிலும் நீச்சமா யாருமே இருக்க முடியாது லோகத்துல. அப்பேற்பட்ட நீச்சமா இருக்கிறவனுக்கும் கூட இப்படிப்பட்ட சேவையை கொடுத்துருக்கிற அப்போ ஆழ்வான் யோசனை பண்ணி பார்க்கிறேன், நான் என்ன இன்னும் நீச்சமா போயிட்டு நான் ரகுவர எத பூஸ்தம் தாதுசோ வாயசத்திய பிரமதி தயாளு எச்ச தைத்தியத்தை கிருஷ்ணன். ஆழ்வான் சண்டை எல்லாம் போட மாட்டேன், ஆள வந்தார் சண்டை போடுவார் பெருமாளோட. நீ ராமனா அவதாரம் பண்ண, கண்ணனா அவதாரம் பண்ண, அப்பெல்லாம் காக்காசுரன் உம்மிடத்துல அபச்சாரப்பட்ட மாதிரி நான் ஏதானா அபச்சாரப்பட்டனா? இல்ல சிசுபாலன் உம்மிடத்துல அபச்சாரப்பட்ட மாதிரி நான் ஏதானா அபச்சாரப்பட்டனா? பதகி முகதமாக சித்தமாயாக என்ன மன்னிக்காத போறதுக்கு என்ன தப்பு நான் பண்ணிருக்கேன்னு சொல்லு, நான் அதை நான் தெரிஞ்சுக்கிறேன் நானு. அப்புறம் நான் உன்னை கேட்கவே இல்லை கதா பொண்ணு சங்கர சங்க கல்பக்கன்னு உன்னுடைய திருவடி என் தலைமையில எப்ப வரப்போறதுன்றதெல்லாம் நான் கேட்கவே இல்லை அப்படின்னு சொல்றேன். இப்படி எல்லாம் கேட்கவே மாட்டேன் ஆழ்வான். ஆழ்வான் அப்படியே கதறுவே, அதுதான் ஆழ்வான் தத்துல விஷயம். ஆளவந்தாரும் கதறுவே கிரந்தாமி சம்பிரத்யகதிஸ்தமாகறேன்றேன். ஆனா ஆழ்வானுடைய வைகரி எல்லா ஆச்சாரியாளுடைய ஒரு அனுசந்தான வைகரிய அப்படியே கொண்டு வரும், அதான் இங்க சுவாரஸ்யம். அப்ப ராமனா நீ அவதாரம் பண்ண எதுக்காக அவதாரம் பண்ண? வம்சம் ரகோ ரனுஜி கிருஷ்ணரிஹாவதீர்ணம், ரகுவம்சத்தை அனுகிரகம் பண்றதுக்கோசரம் நீ அவதாரம் பண்ண. மகர்ஷிகள் எல்லாரும் ராவணனுடைய ஒரு அக்கிரமங்கள்னால ரொம்ப ரொம்ப சிரமப்பட்டான். ஏகிபட்சரீராணி முனினாம் பவிதாத்மனான்னு மகர்ஷிகள் தபஸ்பண்ணின் இருக்கிற மகர்ஷிகளுடைய மாம்சத்தெல்லாம் சாட்டு சாட்டு எலும்பெல்லாம் தூக்கி கடாசினா கரதூஷண ராவணன் முதலிய ராட்சசர்கள். அவளை மாத்திரம் ஹிம்சை பண்ணல, தேவதைகள் எல்லாம் ஹிம்சை பண்ணல. நாட்டுல யாருமே நிம்மதியா இருக்க முடியாத ஒரு சன்னிவேசம். அந்த சன்னிவேசத்துல எல்லாரும் பிரம்மாவிட போய் அழகிறா, பிரம்மா எல்லாரையும் அழைச்சிட்டு போய் பெருமாள்கிட்ட போய் கதர்ற. எங்களுக்கு எல்லாம் இப்படிப்பட்ட நிலைமை வந்துட்டு நீர் தான் அனுகிரகம் பண்ணணும்னா இதுக்கெல்லாம் மூல காரணம் இவாளே தான், இந்த தேவதைகளே தான் மூல காரணம். இது ராவணனுக்கு அவனே எதிர்பார்க்காததாக இருந்தன் இருக்கிற வரங்கள் எல்லாம் கொடுத்துட்ட. இப்ப ஒன்னும் பண்ண முடியலையே, ஒன்னும் பண்ண முடியலன்னு சொன்னாக்கா இதுக்கு என்ன பண்ண முடியும், யார் தப்பு? அதே சமயத்துல பெருமாள் எப்பவுமே மீதி தேவதைகளுக்கு கொடுக்கப்பட்ட வரன் கொடுக்கிற சக்திய பெருமாள் அதையும் வந்து மீறி அவர் பண்ணிடலாம். ஆனா அந்த தேவதைகளுக்கெல்லாம் கௌரவம் போயிடும், சாஸ்திரத்துல ஒரு அவநம்பிக்கை வந்துடும். என்ன சாஸ்திரம் சொல்றது? சாஸ்திரம் சொல்லச்சே இந்த தேவதையை ஆராதனம் பண்ணேன்னா இந்த பலன் கிடைக்கும்னு சொல்றது. அப்ப இந்த தேவதையை ஆராதனம் பண்றதுன்றதா அவ பண்ணிட்டு இருக்காளோ இல்லையோ? ஆனா எல்லாம் ஒத்தர் ஒண்ணு மாத்திரம் புரிஞ்சுக்கிறது இல்ல, எல்லாருக்கும் அந்தர்யாமியா இருந்து பெருமாள் தான் கொடுக்குறேன். அந்த தேவதைகளுக்கெல்லாம் கூட அந்தந்த பலன்களை கொடுக்கற சக்தியும் பெருமாளிடேந்து வந்ததுதான். ஆனா எல்லாத்துக்கும் மேல தன்னுடைய சக்தி இருக்கு, இவாளுடைய சக்தி எல்லாம் அமைக்கிடோன்றது அப்படி பண்ண மாட்டேன்றேன். அவளுடைய சக்திக்கும் ஒரு கௌரவத்தை கொடுத்து அதுல அமுக்காத அதுல மாட்டிக்காத வேற பிரகாரத்தினால ராட்சசால வதம் பண்றேன். இது ஹிரண்யகசிப்புனுடைய வதத்திலையும் சரி, ராவணனுடைய வதத்திலையும் சரி. அப்ப ராவணனுடைய வதத்துல இத்தனை தேவதைகளும் போய் பிரார்த்தனை பண்ணச்சு நேர சொல்லிட்டான். அவன் எல்லாம் கேட்டான், ஒன்னே ஒன்னு ஒன்னே ஒண்ணுதான் விட்டுட்டான்.
மனுஷனால தனக்கு மிருத்யு வரக்கூடாதுன்றத கேட்கல. மீதி எல்லாம் கேட்டான். ஆகையால் நீர் மனுஷனாக அவதாரம் பண்ணி ராவண வதம் பண்ணி எங்களை எல்லாம் ரட்சிக்கணும்னு பிரார்த்தனை பண்றான். இப்ப இந்த பிரார்த்தனையில பெருமாள் யாரா வேணா அவதாரம் பண்ண, யாராத்துல வேணா அவதாரம் பண்ணிருக்கலாம், எங்க வேணா அவதாரம் பண்ணிருக்கலாம். கிருஷ்ணாவதாரத்திலேயாவது வசுதேவரும் தேவகியும் ஜன்மாந்திரங்கள்ல பண்ண தபஸுக்காக மூணாவது முறையாக அவ ரெண்டு பேருக்கும் குழந்தையாக அவதாரம் பண்ணேன்னு சொன்னார். தசரத சக்கரவர்த்தி என்ன தபஸ் பண்ணார்? இல்ல தசரத சக்கரவர்த்தி பெருமாளே தனக்கு பிள்ளையா பிறக்கணும்னு எப்பயானா கேட்டாரா? அவர் வெறும் புத்திரகா முயற்சி தான் அவர் பண்ணார். எனக்கு குழந்தை ஓடுன்றது தான் பண்ணாரே தவிர வேற ஒண்ணும் பண்ணல. ஆனா மகா தர்மேஸ்வரா இருந்த இந்திரன் முதலியான அவர்களுக்கெல்லாம் பெரிய உபகாரம் பண்ண ராஜ்யசாசனம் எத்தனையோ வருஷங்கள் ஒரு வலுவில்லாமல் ராஜ்யசாசனம் பண்ணார். எல்லாம் அர்த்தம் தான். இப்போ தசரத சக்கரவர்த்திக்கு குழந்தையா பிறக்கணும்ன்றதுக்கு என்ன நியாமகம் இருக்கு அந்த இடத்துல? வேற ஒரு நியாமகம் இல்ல, ரகுவம்சத்தை ஆதரிக்கணும்ன்ற ஒரே ஒரு எண்ணம் தான் இருந்துதான் இருக்கு. அதனாலதான் பிதரம் ரோஜையா மாசன்னர். யார் தனக்கு அப்பாவா இருக்கணும்ன்றத பெருமாளே தீர்மானம் பண்ண, யார் அப்பாவா இருக்கணும்னா தசரத சக்கரவர்த்தி தனக்கு அப்பாவா இருக்கட்டும்ட்டு தீர்மானம் பண்ணேதான். நம்மளாலாம் இந்த மாதிரி பண்ண முடியாது. நம்மளது வரக்கூடிய சரீரங்கள்னா கர்ம நிமித்தமான சரீரங்கள். இந்த சன்னிவேசத்துல நாம யாராத்துல பறக்கணும், யாருக்கு குழந்தையா பறக்கணும் என்றதெல்லாம் நாம சொல்ல முடியாது. நாம சொன்ன புண்ணியத்தினாலேயோ பாபத்தினாலேயோ நமக்கு நல்ல பிறப்பு வர்றதோ கெட்ட பிறப்பு வர்றதோ இல்ல நல்ல பிறப்பு வந்தும் வீணாக்கிக்கிறதோ எல்லாம் நம்மளுடைய பாப விசேஷத்தினால கர்மாவனால ஏற்படுறது. இப்போ தசரத சக்கரவர்த்தியை அனுகிரகம் பண்றதுக்காக தான் அந்த தசரத சக்கரவர்த்திக்கு குமாரராக அவதாரம் பண்ண. வம்சம் ரகோ அனுஜிகிருட்சு இஹாவதீர்ணம் ரகுஹோ வம்சம் அனுகிரகோ இஹாவதீர்ணம் ரகுவம்சத்தை அனுகிரகம் பண்றதுக்காக அவதாரம் பண்ண. அப்படி என்ன பண்ணிட்டான் ரகு? என்ன விசேஷம் என்ன? ரகுனுடைய காரியங்களே அத்தியுதமான காரியம். சாஸ்திரத்துல எப்படி நடந்து கொள்ளணுமோ, ஒரு ராஜா எப்படி நடந்து கொள்ளணுமோ அப்படி நடந்துட்டான். சமன்மயம் விதஹிரண்மயத்வாது ஔத்ஸப்ரபேதே வரதம் துசிஷ்யஹ. இதெல்லாம் ரகுவம்சத்துல சொல்ற. ரகுவம்சத்துல வரச்சே ரகுமகாராஜா சர்வசுதானம் பண்ணி ஒரு யாகம் பண்ணான். தனக்கு என்ன இருக்கோ இருக்கிறது மொத்தத்தையும் கொடுத்துறதுன்னுட்டு யாகம் பண்ணான். இந்த யாகத்துல ட்ரெஷரியில என்ன இருந்ததோ, கோஷத்துல என்ன இருந்ததோ, தனக்கு என்னென்ன இருந்ததோ மொத்தத்தையும் கொடுத்துருக்கான். இதெல்லாம் ஆழ்வானும் அந்த மாதிரி பண்ணு. அதனாலதான் ரகுவம்சத்தை இங்க கொண்டு வரையறவ. கடைசியில என்னாச்சு? தான் சாப்பிட்றதுக்கெல்லாம் தங்க தட்டுல சாட்டிருந்தவர், தங்க வட்டில சாட்டிருந்தவர், எல்லாமே யாரெல்லாம் மகர்ஷிகள் வந்தாள்னா அவளுக்கு அர்ச்சபாத்திய ஆக்கமனை எல்லாம் சமர்ப்பிக்கிறதுக்கெல்லாம் தங்க வட்டில கொண்டு வருவா. இவர் போனேர் வரதந்த சிஷ்யர் கௌசர் போனேர். நான் ரகு மகாராஜா உண்ட கேண்டு கேட்டுண்டு ஆச்சாரியனுக்கு தட்சிணையை நான் கொடுக்குறேன்னு சொல்லி சொல்ற. அவர் வரதந்து சொன்னேர், அப்பா நீ எல்லாம் என்னப்பா கொடுக்க போற, ஒன்னும் வேண்டாம் எனக்கு வந்த எனக்கு ஆச்சாரியாள்லாம் சிஷ்யாளிடேந்து குரு தட்சிணையை எதிர்பார்த்து எந்த ஆச்சாரியாலும் சொல்லி கொடுக்கல. இன்றளவும் அப்படிதான் நடந்துட்டு இருக்கு. அந்த மாதிரி இருக்கச்சே நீ என்னத்துக்குப்பா கஷ்டப்படுறன்னு சொல்ற. அவ கேட்கல, உங்க என்ன ஒண்ணுமோ நான் கொண்டு வந்து தரேன்னு சொல்றோம். சரி, எல்லாருக்கும் ஒரு சந்தோஷம் தானே குரு தட்சிணை கொடுக்கறதுன்னா ஒரு சந்தோஷம். ரகு மகாராஜா நான் போனா கேட்க போற அவரை போய் கேட்கறதுன்னு அங்கேருந்து போனாக்க ரகு மகாராஜா உண்ட வந்து சொல்லிருக்க, வரதந்த சிஷ்ய கௌசர் வந்திருக்கேன் வாசல்ல வந்திருக்கு, அப்படியா நம்ம போய் அவரை கூட்டிட்டு வருவோம் அப்படின்ட்டு அவரே வரையறா, அர்ஜுன சமர்ப்பிக்கிறேன், பாத்திர சமர்ப்பிக்க, அர்ஜுன சமர்ப்பிக்க எல்லாம் பண்றேன். ஆனா கொண்டு வந்த பாத்திரம் மிருண்மயமான பாத்திரம், மண் பாத்திரத்தை கொண்டு வந்திருக்கேதான். வீட ஹிரண்மயத்வாத்தின ஹிரண்மயமான பாத்திரங்கள் எல்லாத்தையும் சர்வசுதானம் பண்ணிட்டேரு,
ஒண்ணுமே இல்லாத போயிடுச்சு அவர்கிட்ட. ஐயோ இங்க போய் நான் வந்துட்டேன், இப்ப பாரு என்னுடைய தௌர்பாகியம், போராத காலம் பாரு, நாம போற இடத்துல அவங்க கூடவா ஒரு மண் பாத்திரத்தையும் வச்சுட்டு மற்ற அதாவது கொட்டாங்கச்சையும் மண் பாத்திரத்தையுமா வச்சுட்டா அர்ச்சியம் பாத்தியம் ஆச்சமணியும் நம்ம கொடுக்குறாங்க, இது என்னன்னு சொல்லி சொன்னானா. அதுக்கு என்ன உனக்கு என்ன வேணும் அப்படின்னு, உண்மையே வேணாம்ப்ப நான் போறேன் போறேன் திரும்பி போறேன் நான் உள்ளே வரல அப்படின்னு சொன்னேன். இல்லை இல்லை உனக்கு என்ன வேணுமோ அத்தனை வாங்கிக்கிறேன். இந்த மாதிரி நான் ஆச்சாரிய தட்சிணை குரு தட்சிணை கொடுக்கணும்னு வந்தேன், உன் ட்ரெஷரியே காலி பண்ணிட்டு ஒண்ணுமே இல்லாத ஒரு சன்னிவேசம் இருக்கு, உன்னை போய் நான் என்ன கேட்கறதுன்னா, அதுக்கு என்னதோ ஒரே நிமிஷம் போய் நான் கொண்டு வரேன்னு சொல்லிட்டு அதை குபேர் இந்த போனன்ட்டு வெளில எடுத்துட்டு போறானா குபேரனே கொண்டு வந்து கொட்டிட்டு போயிட்டான் அப்படின்னு சொல்லி அந்த ரகுமகாராஜாவுடைய கதையை. இதை என்னத்துக்காக சொன்னா, வைராக்கியத்துக்காக சொன்னேன். சாஸ்திரத்துல காரியங்களை எப்படி நடத்தணுமோ அப்படி நடத்தினவன் இருக்கும். ஆழ்வானும் அப்படிதான், காஞ்சிபுரத்துல அவருக்கு இல்லாத விபாகம் வைபவமா கூறம் முழுக்க அவர் தான் இருந்தது. தேவப்பெருமாள் கைங்கரியம் பண்ணியிருந்தார், தேவப்பெருமாளை சேவிக்கிற பாகவதர்கள் எல்லாரும் ஆழ்வானுடைய திருமாளிகையில தான் தங்கி அவ மடசஞ்சியை வச்சு அங்க நமக்குன்னு ஒரு இடம் இருக்கு, எந்த ஊருக்கு போனாலும் நமக்கு ஒரு இடம் வேணும்னு ஒண்ணு ஆசை இருக்குமோ இல்லையோ, அப்ப இந்த கஷேத்திரத்துல நமக்குன்னு ஒரு இடம் இருக்குன்னு ஆழ்வான் திருமாளிகைக்குதான் மொத்த பேருக்கு போயிருந்தவா. வஞ்சம குறும்பான்னு சொல்லி சொல்றது எல்லா முக்குறும்பையும் அழித்தவர் அவர். ஆபிஜாத்தி மதம், தன மதம், எந்த மத செல்வி சிறைக்கு எதுவுமே இல்லாதவராக இருந்தவர். ஆகையாலதான் அந்த ரகுவம்சத்துக்கு ராமன் அனுகிரகம் பண்ணது அவர் கண்ணில் அதே எண்ணத்தோட ஓடிட்டு இருக்கிறதுனால அவர் மனசுல படுறது. இக்ஷ்வாகுவம்சம்னு சொல்லியிருக்கலாம், வேற எதுனா கூட சொல்லியிருக்கலாம், இது ரகுவம்சத்தை சொன்னதனுடைய தாத்பரியம் இது. வம்சம் ரகோ ரனுஜுஹாவதீர்ணஹ, இந்த பூமியில ராமன் அவதாரம் பண்ண ரகுவம்சத்தை அனுகிரகம் பண்றதுக்கோசரம் என்ன பண்ணி அந்த ரகுவம்சத்தை அனுகிரகம் பண்றேன்றது தான் அடுத்த கேள்வி. ஒரு அனுகிரக பிரகாரம் இருக்கும் இல்லையோ, ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு பிரகாரமான அனுகிரகம் கொடுக்குறேன். ஒரு மேதையை கொடுக்குறேன், பெரிய வேதாந்தியா ஆறாம், பெரிய தனவானாக ஆறாம், பெரிய பராக்கிரமசாலியா ஆறாம், இது எல்லாமே ஒரு ஒரு பிரகாரமான ஒரு அனுகிரகம் தான். இப்ப ரகுவம்சத்துல இருக்கிறவாளுக்கு எப்படிப்பட்ட அனுகிரகத்தை பெருமாள் பண்ண, இது அடுத்த கேள்வி. அதுக்குதான் சொல்ற திவ்யைஹி பவர்ஷித ததாத்ர பவத் குணௌகைஹி, திவ்யைஹி பவத் குணௌகைஹி ததா அவர்ஷித. எம்பெருமானுடைய திவ்யமான குணங்களை வருஷம் பண்ண, எம்பெருமானுக்கு இருக்கக்கூடிய எத்தனை குணங்கள் உண்டோ அத்தனையும் வெளிப்படுத்துற, பெருமானுக்கு எத்தனையோ கல்யாண குணங்கள், அத்தனை கல்யாண குணங்களையும் வெளிப்படுத்தி அந்த ரகுவம்சத்தை அனுகிரகம் பண்ண என்பதாக சொல்ற சங்கேத ராமாயணத்தை சேவிக்கணும். நம்ம அங்க வால்மீகியினுடைய கேள்வி, அதுக்கு நாரதருடைய பதில், அப்ப ராமன் எப்படி எழுந்தருள் இருந்த என்பது எல்லாத்தையும் சொல்ற ஒரு விஷயம் இருக்க, அற்புதமான ஒரு சந்தோஷம். அததான் அத மனசுல நினைச்சுட்டுதான் இந்த இடத்துல சொல்றன்னு சொல்லணும். சொல்ற திவ்யைஹி வவர்ஷித ததாத்ர பவத் குணௌகைஹி என்பதாக அந்த வருஷம் எப்படி ஓன்வஸ்மின் சாம்பிரதம் லோகே குணவான் கச்ச வீரியவான் தர்மஜ்ஞ கிருதஜ்ஞ சத்யவாக்கியோ திருதவிரத சாரித்ரேணச்ச கோயுக்தஹ சர்வபூதேஷு கோஹிதஹ வித்வான் கஹ்கஹ சமர்த்தஸ்ச கச்சைக பிரியதர்சனஹ ஆத்மவான் கோ ஜிதக்ரோதோ துக்கிமான் கோனசூயகஹ கஸ்ய பிப்யதி தேவாஸ்ச ஜாதரோஷஸ்ய சயுகே ஏததிச்சாம்யஹம் ஸ்ரோதும் பரம் கௌதூஹலம் ஹி மே. இதுதான் வால்மீகி நாரதர்ந்த கேட்கறது. சாதாரண விஷயமா கேட்கிறேன், எப்பேற்பட்ட சாம்பிரதம் லோகே குணவான் கஷ்ட வீரியவான், குணவான்ற வார்த்தை சொல்றார். குணம்னா எந்த குணம், இந்த குணசப்தம் வந்து கல்யாண குணங்களை தான் சொல்லும், மீதி பாஷையில வேணா குணசப்தம் வந்து இதுக்கு வெவ்வேறு சொல்லும்,
ஆனா அதாவது ஒவ்வொன்றுத்துக்கும் ஒரு அடைமொழி சேர்த்துக்கணும், தீய குணம் கெட்ட குணம் அப்படின்னு சொல்லி சொல்லிக்கணும். ஆனா சம்ஸ்கிருதத்துல வரைக்கும் குணம்னாக்க கல்யாண குணங்கள் நல்ல குணத்தை தான் சொல்லும், தீய குணங்களை சொல்றதா இருந்தா தோஷ சப்தத்தினால சொல்ல போற. இப்ப தோஷ சப்தத்தினால சொல்லல குணசப்தத்தினால கோர்ணு யார் குணவானாக இருந்திருக்கான்னு கேட்கிறேன். ஏதிச்சாமியம் ஸ்ரோத்தும் பரம் கௌதூகலம் கிமே மகதேத்துவம் சமர்த்தோத்தி ஞாத்துமே. இவர் கேட்கிற மாதிரி கேள்விக்கெல்லாம் இப்படிப்பட்ட குணங்களோட இருக்கிறவாளை பத்தி யாருக்கு தெரியும்னா நாரதர் ஒருத்தருக்கு தான் தெரியும், அவர் ஒருத்தராலதான் சொல்ல முடியும். ஆகையால நாரதர் இடத்துல வந்து கேட்கிறார். சாரித்திரேனுக்கு கோயுக்தா சர்வபூதேஷு கோஹிதா, சில குணங்கள்லாம் எம்பெருமானுடைய திவ்யமங்கள விக்கிரகத்தை ஆசிரியத்ததாக இருக்கும், சில குணங்கள்லாம் திவ்யாத்ம ஸ்வரூபத்தை ஆசிரியத்ததாக இருந்துட்டு இருக்கும். ரெண்டு விதமான குணங்களையும் அவர் கேட்கிறார். யார் சாரித்திரேனுக்கு கோயுக்தா சர்வபூதேஷு கோஹிதா வித்வான் கர்கா சமர்த்த கத்தைக பிரியதர்சனா, அப்படி பார்க்கச்சேயே எல்லாரையும் சுண்டி இழுக்கிற மாதிரி ஒரு இது இருந்துட்டு இருக்கிறவர் யாரு, ஒரு சௌமியமான திருமுக மண்டலத்தோட எழுந்துள்ள இருக்கிறவர் யாருன்றதெல்லாம் கேள்வி கேட்கிறேன். கேட்டா அதுக்கு உடனே நாரதர் பதில் சொல்றாருன்னா, அப்ப நீ ரொம்ப ரொம்ப பெரிய கேள்வி கேட்ட, என்னால மகரடையே துண்டு நீ சொல்லிட்ட, நீ நான் ஒருத்தன்தான் சொல்லுவேன்னு நீ சொல்லிட்ட, ஆனா நீ சொன்னா கூட என்னால கூட சொல்ல முடியும், சொல்லிட்டா மாத்திரம் என்னால சொல்லிட முடியுமான்னா. அப்ப சொல்ற இக்ஷாகு வம்ச பிரபவோ ராமோ நாமஜனிஸ்ருதா நேதாத்மா மகாவீரியான் ஜிதிமான் திருதிமான் வசி. அங்க ஆரம்பிச்சு வரிசையா சொல்றேன், இக்ஷாகு வம்சத்துல ராமோ நாமஜனிஸ்ருதா, ராமன் ஒருத்தர் எழுந்தார் அவர் தான் இப்படிப்பட்டவராக இருந்தார். புத்திமான் நீதிமான் வாக்னி ஸ்ரீமான் சத்ரு நிவரணா, இதெல்லாம் புத்திமானாகவும் நீதிமானாகவும் இருந்திருக்கார். வாக்னி அவருடைய வார்த்தைகள்லாம் இருந்திருக்க எல்லாரையும் அப்படியே ஒரு கவரக்கூடியதாக இருந்திருக்கிற வார்த்தைகள் அவர். ஸ்ரீமான் இப்படி எல்லாம் சத்ருக்களை சத்ருக்களை நிரசனம் பண்றவராக எழுந்திருந்தேன்னு சொல்லி சொன்னார். அவருடைய திருமேனியை பத்தி சொல்றேன், திருமேனிவான கம்புக்ரீவோ மகாதகனுகோ மகாவரஸ்கோ மகேஸ்வரன்னு. ஆனா இப்ப சொல்லக்கூடிய குணங்கள்னு சொல்லச்சு, தர்மஜா சத்தியசந்த பிரஜான சிதே ரதா யசஸ்வி ஜான சம்பன்னா சுச்சிஹி வசியா சமாதிமான். இதெல்லாம் யாருக்கு, ராமன் ஒருத்தர் தான், அவர் தான் அப்படி இருந்தார், தர்மஜனாக இருந்தார், சத்தியசந்தனாக இருந்தார், ஜனங்களுக்கு ஹிதத்தையே எப்பவும் நினைக்கிறவாக இருந்து அவர் மாதிரி யசஸ் புகழை பெற்றவர் யாருமே இல்லை. ஞான சம்பன்னா சுச்சிஹி பரிசுத்த ஆத்மாவாக இருந்து பிரஜாபதி சமஹா ஸ்ரீமான் தாத்தா ரிபுநிஷூதனஹா ரட்சிதா ஜீவலோகத்திய தர்மத்திய பரிரட்சிதா. எங்க சொல்றேன் பாருங்க, ஜீவலோகத்துக்கு ரட்சணம் பண்றேன், எந்த ஒரு சமயத்திலையும் தர்மத்திலேருந்து துளி கூட மாறல். அதுதான் சங்கல்ப சூரியோதயத்துல சொல்லிட்டு எல்லார பத்தியும் தோஷம் சொல்லணும், ராமரை பத்தி ஒரு தோஷம் சொல்லணும், என்ன தோஷம் சொல்றதுன்னு பார்த்தோம். ஒன்னே உள்ள கரதூஷணம் வதம் பண்ணச்சு ஒரே ஒரு ஒரு அடி பின்வாங்கி போயிட்டாரோ, இதுதான் ராமர் இடத்துல பெரிய தோஷம்னு சொல்லி சொல்றேன். என்ன அப்படி என்ன பெரிய தப்பு பண்ணிட்டாருன்னா, அந்த சண்டை நடக்கிறது, கரண் வந்து ராமனுக்கு ரொம்ப கிட்டக்க வந்துட்டான், அந்த ரொம்ப எதிர நேரம் வந்து வந்துட்டதுனால என்னாச்சு, அந்த வில்லுக்கு ஒரு இலக்காக ஆகணும் இல்லையோ, ஆகையால இந்த நாணை பின்னாடி இழுத்து அந்த அம்பை விடுறதுக்கு இடம் ஒண்ணும் இல்லையோ, அதுக்காக ஒரே ஒரு ஸ்டெப் பின்னாடி போனேனா, ஆகையால அவரும் பின்வாங்கிட்டார், யுத்தத்துல வந்து அவர் நேரம் நடந்துக்கலன்னு. அது இல்ல, அது வந்து இப்போ பாஷாந்தரத்துல சொல்லணும்னா அது ஸ்ட்ராட்டஜி, எப்படி பண்ணணுமோ எப்படி யுத்தம் பண்ணணுமோ அப்படி பண்ணிருக்காரே தவிர அவர் எந்த விதத்திலையும் தவறாக நடந்துக்கல. ராமனிடத்துல தோஷம் சொல்லணும்னா இப்படிதான் தோஷம் சொல்லணும், வேற எந்த விதமான தோஷமும் சொல்லவே முடியாது. அப்போ அதனாலதான் சொல்ற, தன்னுடைய குணங்கள்னாலேயே உம்முடைய குணங்களை அப்படியே வருஷம் பண்ணார், அதான் வருஷிச்சு, ஆகையால ஜனங்களுக்கெல்லாம் அவ்வளவு பிரீத்தி உம்மிடத்துல ஏற்பட்டதுன்னு சொல்லி சொன்னார். இப்ப அடுத்த கேள்வி, சதா அவர்ஷித, சதா ததா அப்படி அவர்ஷித்தன்னு அர்த்தம், அப்படி வருஷித்தேர்னா அந்த ராமன் தன்னுடைய குணங்களை ராமாவதாரத்துல எப்படி வர்ஷிச்சேர்னா
உத்தரார்த்தத்துல அந்த கேள்விக்கு பதில் சொல்றேன். துவத்தம் நிதி பிரபவ சைத்திய ஜுஷோ யதாகி விருட்சாஹ சதந்தி மலபந்த பவத்வியோகே. ஒரே ஒரு விஷயம் தெரிஞ்சுட்டா போறோம், வேற ஒண்ணுமே வேணாம். ராமன் எழுந்தருளி இருந்தன்னிதி பிரபவ சைத்யம் குளிர்ச்சி, சந்நிதி பிரபவ சைத்ய ருஷா. ராமன் எழுந்தருளி இருந்தார்னாக்க அந்த விருட்சங்கள்லாம் புல்லு பூண்டு இருக்கிறது எல்லாமே ஒரு சந்தோஷத்தடைஞ்சு குளிர்ந்ததாக இருந்துருக்குன்னு சொல்லி சொல்ற. அந்த பெருமாளுடைய சன்னிதானம் தான் காரணமாக இருந்துருக்கு. பவத்வியோகே எதாகி தாந்தின் மலபந்த, பெருமாளுடைய வியோகம், பெருமாள் அயோத்தியில இல்ல, இந்த கௌசல தேசத்துல ராமன் இல்லைன்னு தெரிஞ்ச உடனே அவருடைய வியோகத்துல ஏதாகி தாந்தி மலபந்த எல்லாம் வாட்டத்தை அடைஞ்சிட்டோம்னு சொல்லி சொல்றேன். இந்த மரங்கள்லாம் வாட்டத்தை அடையிறதோ அல்லது குளிர்ச்சி அடையிறதோ இது விருஷ்டியை பொறுத்து. தன்னா மழை பெஞ்சு சுபிக்ஷமாக இருந்ததுன்னாக்க மரங்கள்லாம் நல்லா குளிர்ந்து புஷ்பிக்கும், பலத்தை கொடுக்கும், எல்லாம் பண்ண போறது. ஆனா இந்த இடத்துல என்ன ஆச்சுன்னா, இதுக்கு வேற இதுக்கு காரணமே அயோத்தியில இருந்த விருட்சங்களுக்கெல்லாம் புஷ்பிக்கிறதுக்கும் புஷ்பிக்காத இருக்கிறதுக்கு மழையும் பூமியும் காரணமே இல்லாத போயிடுச்சு. ராமனுடைய சன்னிதானம் ராமன் இல்லாத போன, சன்னிதானம் இருந்ததுன்னாக்க எல்லாம் பலத்தை கொடுத்தது, சன்னிதானம் இல்லாத போயிடுச்சுனாக்க எல்லாம் அப்படியே வாடி போயிடுச்சு. இதுதான் இங்க விதவா இருக்கு. இதுதான் சந்நிதி பிரபவ சைத்திய ஜுஷோ யதாஹி விருட்சாச்ச தாந்தி மலபந்த பவத்வியோகே. இதுதான் உமக்கு ராமனுக்கு ஏற்றம். இப்படிதான் ராமர் தன்னுடைய குணங்களால அனுகிரகம் பண்ணார்னு சொல்லி சொல்றார். இதுல ஒரு சுவாரஸ்யம் இருக்கு. இன்னொன்னு, பெருமாள் சக்கரவர்த்தி திருமுகன் திரும்பி வரச்சையும் புஷ்பக விமானத்தோட நேரம் வந்து பரத்வாஜ ஆசிரமத்துல இறங்குறேன். போகச்சேயும் ராமர் லட்சுமணர் சீதை மூணு பேரும் பரத்வாஜ ஆசிரமத்துக்கு போறா. அதே மாதிரி திரும்பி வரச்சேயும் ஒன்னா ரெண்டா இத்தனை வானரங்களும் ஏறிண்டார். இந்த வானரங்கள் ஏறிண்டது போறாத, ஆண் குரங்குகள்லாம் ஏறிண்டது போறாத, கொஞ்ச நாய் கிஷ்கிந்தியில போய் புஷ்ப விமானத்தை நிறுத்த சொன்னா அங்க இருக்கிற பெண் குரங்குகள்லாம் ஏறிட்டு இருக்கு. எத்தனை ஒன்னா ரெண்டா அத்தனை பேரோடையும் பெருமாள் அங்க பரத்வாஜ ஆசிரமத்துல இறங்கிட்டேன். இத்தனை பேரும் சாப்பிட்டுதான் போனோன்ட்டு பரத்வாஜ, அதுதான் பரத்வாஜ ஆதித்யம்னு சொல்லி சொல்றது. அவருடைய வார்த்தைய தட்ட முடியல. எல்லாரும் சாப்பிட்ட உடனே ரொம்ப ரொம்ப சந்தோஷமா போயிடுச்சு பெருமாளுக்கு. அந்த பரத்வாஜனுக்கு ஆயிடுச்சு. கதியாராதனை கதியாராதனில் எல்லாரும் சாப்பிட்டா பரம பாகவதாள் மொத்த பேரும் வந்திருக்கிற வாழலாம். ராமனையே நினைச்சுட்டு இருக்கிறோம், ராமனுக்காகவே தியாகம் பண்ணவாவா. ஆகையால தான் அந்த பாகவத ஆராதனத்தினுடைய மகாத்மியம் பரத்வாஜருக்கு தெரியும். போகச்சே பகவத ஆராதனம், ராமன் லட்சுமணன் சீதை இவாளுக்கு பண்ணது பகவத ஆராதனம், வரச்சே பாகவத ஆராதனம். ஆகையால தான் பாகவத ஆராதனன்றது ததியாராதனம் பரம் தஸ்மாத் பரதரம் போக்கும் ததியாராதனம் பரம். அந்த பாகவத ஆராதனம் பகவத ஆராதனத்தை காட்டிலும் இன்னும் விசேஷமானது, பெருமாளுக்கு பிரீத்தி அளிக்கக்கூடியது. அவர் சாஸ்திர வசர் பரத்வாஜர், ஆகையால அந்த சாஸ்திர பிரகாரம் நடந்துருக்கு. நமக்கு இன்னொரு சந்தர்ப்பம் நமக்கு கிடைக்காது இப்படிப்பட்ட பாகவத ஆராதனம் பண்றதுக்குன்னு அத்தனை பேரையும் சாப்பிட பண்ணி வச்சு அதுக்கப்புறம் தான் அனுப்பிச்சு. இப்பேற்பட்ட ஒரு பாக்யத்தை ஏற்படுத்தி கொடுத்தனத்தால கொடுத்ததுனால ராமனை பார்த்து பரத்வாஜர் கேட்கிறார். அங்கங்க வரைச்சே ஒரு சமயம் பெருமாளா நினைச்சுக்கிறேன் பகவத் ஆராதனம் பாகவத ஆராதனன்ற, இன்னொரு சமயம் ராமனை ஒரு சாதாரண மனுஷனா நினைச்சுக்கிறாரோ, மனுஷனா நினைச்சுண்டு உமக்கு என்ன வரம் வேணுமோ கேளும், நான் உமக்கு வரம் கொடுக்குறேன்னு மகரிஷி சொல்றேன். அப்போ அகால பலினோ விரக்ஷாக ராமர் பிரார்த்தனை பண்ற பரத்வாஜர் இடத்துல, நான் இப்ப போக போறேன்,
போற சமயத்துல நான் அயோத்திக்கு போற சமயத்துல இது காலம் இருந்தாலும் காலம் இல்லாட்டாலும் எல்லா விருட்சங்களும் பலத்தை கொடுக்கணும் எல்லாம் புஷ்பிக்கணும் எல்லாம் வந்து ஒரு குளிர்ச்சியோட இருக்கணும் இப்படி நீர் அனுகிரகம் பண்ணணும்னு சொல்லி கேட்கிறாரு அவர் இப்ப இந்த ஒரு கேள்வி இப்படி பட்டது தேவையா ராமனுக்கு இதுதான் அங்க விசேஷம் ஏன்னா பெருமாள் அவாத்த சமஸ்த காமன் அவருக்குன்னு ஒண்ணுமே தேவையில்லாதவராக இருந்திருக்கிறவர் எந்த சமயத்திலையும் எந்த சன்னிவேசத்திலையும் யாரிடையும் அவர் கேட்கவே இல்லை அவர் அப்படி இருக்கிட்டு இவர் கேட்கிறது என்னத்துக்கு இன்னொன்னு இவர் கேட்டாலும் கேட்காட்டாலும் ராமர் அயோத்திக்கு வந்துட்டேருனாக்க அப்ப என்ன ஆகும் தானா இந்த மரங்கள்லாம் புஷ்பிக்க போடுது இந்த மரங்கள் மொத்தம் புஷ்பிக்க போன்றன மரங்கள் மொத்தம் பழத்தோட பழங்களோட அப்படியே தொங்க போறது பூத்து குலுங்க போறது அப்படியே பழுத்து குலுங்க போறது இதுதான் நடக்க போற ஒரு விஷயம் இதுக்கு போய் ஒரு கேள்வி கேட்கணுமா ஐப்பசி மாசத்துல இந்த வருஷத்துல மழை பெய்யணும் மழை பெய்ஞ்சுட்டே இருக்கிட்டே மழை பெய்யணும் இப்படி ஒரு வரம் கேட்க முடியுமா நான் நம்புறேன் எப்படியா இருந்தாலும் மழை பெய்யதான் போறது அதை போய் ஒரு கேள்வி என்ன ராமர் அயோத்தி கேள்னாக்க எல்லாம் வரப்போறது அப்படி விருட்சாஸ்பரிம்லானாகன்ற தசை இப்ப கண்டிப்பா மாற போயிட போகுது ஏன்னா ராமர் காட்டுக்கு போச்சே மரங்கள் கொடிகள் செடிகள் எல்லாம் வாடி போயிட்டு இப்ப அந்த தசை மாறி இப்ப வேற ஒரு தசை ஏற்பட போறது தானா வரப்போறது அதை போய் இவர் என்னத்துக்கு அவர் கேட்டார்னா மகர்ஷிக்கு ஒரு சந்தோஷம் வரட்டமே தனக்குன்னு வேற ஒன்றும் வேண்டாம் அந்த மகர்ஷிக்கு நம்ம கேட்கல நான் ஏதோ ரொம்ப இதுவா இருக்கேன்ற மாதிரி நினைச்சுக்க கூடாதுன்னு சொல்லிட்டு அதுக்காக கேட்கிறதா இந்த திருமூர்த்தி ஆழ்வாருடைய வைபவத்தையும் இதையும் சேர்த்துக்கணும் திருமூர்த்தி ஆழ்வார் பெருமாளிடத்துல ரொம்ப பகவத் தியானத்தோடையும் பெருமாளிடத்துல ரொம்ப ஈடுபட்டவராக இருந்து இது சிவபெருமானும் பார்வதியும் மேலேந்து போறலாம் போகச்சே பாக்குறலாம் இந்த திருமூர்த்தி ஆழ்வாருக்கு இவ்வளவு பக்தரா இருந்துருக்கார் அவருக்கு எதனா நம்மளால முடிஞ்ச வரன் எதனா கொடுக்கணும்னு கேட்கிறாரலாம் கேட்டா இவர் போய் யாருண்டியான வரன் கேட்பாருன்னா ஒன்றும் கேட்கல என்ன வரன் வேணும் நான் எதனா உனக்கு கொடுக்குறேன் எங்களுக்கு ஆசையா இருக்குன்னு சிவபெருமானும் பார்வதியுமா அவர் கேட்டாராம் வேற ஒன்றும் வார்த்தை சொல்லல அவர் என்ன கேட்டார்னா ஊசி போற வழியில நூல் போனும் போறோம் வேற மத்த கிமபி காங்கத்தம்னு எங்கள்டேந்து எதனா ஒரு வரன் வாங்கிக்கோ வாங்கிக்கோன்னு அவ கேட்டான் ஊசி போற வழியில நூல் போகணும்னு கேட்டாராம் அந்த மாதிரி தான் இதுவும் இருந்துருக்கு பெருமாளுக்குன்னு ராமனுக்குன்னு எதுவும் ஒன்றும் கிடையாது அப்படிப்பட்ட ஒரு அனுகிரகம் தான் அங்க அயோத்தியில பெருமாள் ராமனாக அவதாரம் பண்ணி அயோத்தியில இருந்த புல்லு பூண்டு முதற்கொண்டு அனுகிரகம் பண்ண அப்படிப்பட்ட அனுகிரகம் என் விஷயத்திலையும் ஏற்படணும் அந்த எம்பெருமானுக்குன்னு இந்த இடத்துல பிரார்த்தனை பண்ற ஆகையால அந்த பரபக்தி பரஜானம் பரமபக்தின்னு சொல்லக்கூடிய அந்த பரமபக்திய கூட திருநாதிகளுக்கு அங்க இருக்கிற புல்லுக்கு மரங்களுக்கெல்லாம் கூட பரமபக்தியை ஏற்படுத்தி கொடுத்தவர் ராமன் அப்பேற்பட்ட குணாதிசயம் நானா வேற ஒன்றும் நான் கேட்கல எனக்கு அப்படிப்பட்ட ஒரு பரமபக்தியை கொடுத்து நேர் அனுகிரகம் பண்ணணும்னு பிரார்த்தனை பண்றேர் இந்த ஸ்லோகத்தினால நாம்களும் இதை தான் பிரார்த்தனை பண்ணோம் அவனுடைய திருவுள்ளம் உகக்கணும் நாம அவராவது புல்லு பூண்டுன்னு சொல்ற அதையும் காட்டிலும் ஒரு நீச்சமான வஸ்து எதனா இருந்ததுன்னா அதுதான் நம்போம் அப்பேற்பட்ட நம்மளிடத்துலயும் அவனுடைய கட்டாட்சம் வந்து விழணும் நமக்கும் ஒரு ஒரு சத்தை ஏற்படணும் இதுதான் அந்த எம்பெருமானிடத்துல பிரார்த்தனை பண்ணணும்ன்றத ஆழ்வான் இந்த ஸ்லோகம் மூலமாக நமக்கு தெரிவிக்கிறார் வம்சம் ரகோரனுஜி திவ்யை வவர்ஷித ததாத்ர பவத் குணௌகை த்வசன்னிதி பிரபவ சைத்யஜுஷோ யதாஹி விருட்சாட்சதாந்தி மலபந்த பவத்வியோகே கவிதாக்கிக சிம்ஹாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேஷாய வேதாந்த குரவே நமஹா.